இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான பரிசோதனைய பார்க்க போறோம். அது என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு வண்ணமயமான வாயுவை உருவாக்க போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பார்த்தறலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் ஜிங்க் உலோகம், செறிவூட்டப்பட்ட நைட்ரிக் அமிலம். இப்போ ஒரு குவளையில சிறிதளவு செறிவூட்டப்பட்ட நைட்ரிக் அமிலம் எடுத்திருக்கோம். அதில் ஒரு துண்டு ஜிங்க் உலோகத்தை போடுறோம். இப்போ வண்ணமயமான வாயு உருவாகி வெளியேறத நீங்க பார்க்கலாம். ஜிங்க் உலோகமும் நைட்ரிக் அமிலமும் சேர்ந்து ஜிங்க் நைட்ரேட் அப்படின்ற உப்பையும் நைட்ரஜன் டை ஆக்சைட் அப்படின்ற வாயுவையும் கொடுக்கும். நீங்க பார்க்குற வாயு தான் நைட்ரஜன் டை ஆக்சைட் வாயு. இது ஒரு வெளிப்புற வெப்ப எதிர்வினை, அதாவது எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். பீக்கரை தொடும் போது வெப்பம் உருவாகிறத உணரலாம். வாயு வெளியேறின பின்பு அதில் இருக்க உப்பு தான் ஜிங்க் நைட்ரேட் உப்பு. இது ஒரு வண்ணமற்ற உப்பு. இப்படி தான் நம்ம ஒரு வண்ணமயமான வாயுவை உருவாக்குறோம்.